ஐபிஎல்லில் நேற்று ஆர்சிபி மற்றும் லக்னோ அணிகள் மோதிய போட்டியில் கம்பீருக்கும் கோலிக்கும் இடையே நடந்த வாய் தகராறை விட நவீன் உலகிற்கும் கோலிக்கும் இடையே நடந்த சண்டைதான் தற்போது பெரிய அளவில் பேசப்படுகிறது. அதாவது இந்த போட்டியில் லக்னோ அணி வீரர்கள் ஒவ்வொருவராக விக்கெட்டை இழந்த போது கோலி மிகவும் ஆக்ரோசமாக காணப்பட்டார். இந்நிலையில் 16th ஓவரின் ஆரம்பத்தில் அப்பொழுது பேட்டிங் செய்ய களத்திலிருந்த நவீன் உலாக் மற்றும் சீனியர் வீரர் அமித் மிஸ்ரா என இருவரையும் விராட் கோலி ஏதோ திட்டியபடி அம்பையரை வைத்து வாக்குவாதம் செய்வார். இந்நிலையில் கோலியின் நடவடிக்கையை கவனித்த நவீன் கோலியை நேருக்கு நேர் முறைத்தபடி பார்த்தார். பின்னர் கோலியும் அவரும் ஏதோ பேச இந்நிலையில் கடுப்பான விராட் கோலி, நீ எல்லாம் என் காலுக்கடியில் ஷூவின் கீழே உள்ள தூசி போல என ஆக்ரோசமாக கூறுவார். இந்த விஷயமானது மிகவும் பரபரப்பாக செல்ல அந்த ஓவரின் முடிவில் முகமது சிராஜும் கூட நவீனிடம் வம்பிழுப்பார். அதாவது நவீன் கிரீஸுக்குள் இருந்த போதிலும் பந்தை ஸ்டம்பில் வேண்டுமென்றே தூக்கி எறிந்து நவீனை முறைத்தபடி செல்வார். இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்க பின்னர் போட்டி முடித்த பிறகு நவீன் மற்றும் விராட் கோலி கை கொடுத்துக் கொண்ட போது அப்பொழுதும் கூட இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இந்நிலையில் தான் கௌதம் கம்பீர் கோலியிடம் வாய் தகராறில் ஈடுபட்டார். பின்னர் விராட் கோலி கே எல் ராகுலிடம் நடந்த விஷயங்களை பேசி வர அப்பொழுது அவர்கள் அருகே சென்ற நவீன் கோலியிடம் பேசுவதை தவிர்த்துவிட்டு கொஞ்சம் கெத்து காட்டியபடி செல்வார். இப்படியாக இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிய இது குறித்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்டேட்டஸை பதிவிட்ட நவீன், உங்கள் செயல்களுக்கு ஏற்ற, அதாவது அந்த செயல்கள் நல்லதாக இருந்தால் நல்லதை பெறுவீர்கள், கெட்டதாக இருந்தால் கெட்டதை பெறுவீர்கள் என தெரிவித்துள்ளார். மொத்தத்தில் இந்த பிரச்சனையானது நவீனிடமிருந்து ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்காக கோலி ஷூவை எல்லாம் காட்டி மரியாதை குறைவாக பேசியது தவறுதான். ஆனாலும் நவீன் பெரிய பெரிய வீரர்களிடம் சண்டைக்கு செல்வதை வேலையாக வைத்திருப்பார் போல. அதன்படி பாகிஸ்தானில் நடைபெற்ற PSL லீக் தொடரில் மூத்த வீரரான ஷாகித் அஃப்ரிடியிடமே தகராறில் ஈடுபட்டவர் தான் இந்த நவீன் உல்ஹக்.